स्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा राम अवतारं अलग नारायण भट्टतरी रेंडु दशकत्तुल 34-35 அப்படிங்கிற ரெண்டு தசகத்தில் அழகாக இராமாயணம் பூரா வர்ணிக்கிறார். கீர்வாணைரத்யமானோ தசமுக நிதனம் கோசலேஷு ரிஷ்ய ஷிங்கே புத்ரீயாமிஷ்டிமிஷ்ட்வா ததுஷி தசரத க்ஷ்மாபிருதே பாயசாக்ரியம் तद्भुक्त्या तत्पुरंद्रीष्वपि तिस्रिषु समं जादगर्भासु जातो रामस्त्वं लक्ष्मणेन स्वयमथ भरतेनापि शत्रुघ्ननाम्ना रावणन अप्पडिंगिर राक्षसनै निग्रहं पण्णणम् अप्पडिन देवन्मारोडिय वेंडुकोळ्पडि कोसलत्तुल தசரத ராஜாவுடைய புத்திரனா பகவான் அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினார். அதுக்காக ரிஷ்யசிங்க மகர்ஷியை வைத்துக்கொண்டு புத்திரகாமேஷ்டி பண்ண வைத்தார். அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணினதும் யாக அக்னியிலேருந்து வந்த அக்னி தேவனால பாயசம் கொடுக்கப்பட்டது அந்த ராஜாக்கு. மூணு மனைவிகளுக்கு கொடுங்கோ அப்படின்னு. அப்படி மூணு மனைவிகளும் சாப்பிட மூணு பேரும் ஒரே சமயத்துல கர்ப்பம் தரித்தார்கள். கௌசல்யல பகவான் ஸ்ரீ ராம ரூபமாகவும் கைகேயில பரத ரூபமாகவும் சுமித்ரையில லக்ஷ்மண சத்ருக்னன்மாரா பகவான் அவதாரம் பண்ணினார். ராமாயணத்துல மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாகவும் சங்க சக்கரங்கள் பரத சத்ருக்னனாகவும் அவதாரம் பண்ணினார்கள் என்று ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. கோதண்டி கௌஷிகஸ்ய க்ரதுவரமவிதும் லக்ஷ்மணேனானு யாதோ யாதோ பூஸ்தாத வாசா முனி கதிதமனு த்வந்த்வ சாந்தாத்வ கேதஹ நிருணாம் த்ராணாய பாணைஹி முனிவச்சனபலாத் ताडकां पाडयित्वा लब्ध्वास्मात् अस्त्रजालं मुनिवरमगमो देवसिद्धाश्रमाक्यम् அதுக்கப்புறம் விஸ்வாமித்ர மகர்ஷி தன்னுடைய யாக ரட்சைக்காக ராமலக்ஷ்மணன்மாரை கூட அனுப்பணும் என்று தசரத மகாராஜாவுக்கு அவர்கிட்ட போய் விண்ணப்பித்தார். அப்பாவனுடைய அனுமதியினால லக்ஷ்மணனையும் கூட்டிண்டு விஸ்வாமித்ர மகர்ஷி கூட யாகரக்ஷார்த்தம் வில்லாளிய பகவான் ராமர் காட்டுக்கு போனார். வழி மத்தியே வழிக்கு நடுவில் போயின்றிருக்கிற நடுவில் விஸ்வாமித்ரனால உபதேசிக்கப்பட்ட பலா அதிபலா அப்படின்னு அழகா அதில் சொல்கிறார். வச்சனா பல தாடகாம் பாடயித்வ பலா அதிபலா என்கின்ற மந்திரங்களால அந்த யாத்திரை போகக்கூடிய அந்த ஒரு கிளேஷம் இருக்குமே கஷ்டம் அதெல்லாம் மாறித்து மேலும் பகவான் தாடகை அதிக்ரூரமான ராட்சசியாக்கும் என்று குருவினாலெல்லாம் சொல்லப்படுறது. ஆனாலும் அவள் ஒரு ஸ்திரீ அல்லவோ, அதனால நிகிரகம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயங்கினார். ஆனால் குருவான விஸ்வாமித்திரருக்கு புரிந்து விட்டது. மேலும் சொன்னார், ஸ்திரீயானாலும் ராட்சசியாகும் என்ற போன்ற வச்சனங்களால் அந்த திவ்ய அஸ்திரங்களை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினார். அந்த தாடகையை வதம் உண்டாச்சு. மேலும் பகவானுடைய தபோவனமான சித்தாசிரமத்தில் அவளை கூட்டிண்டு போனார்.
देवसिद्धाश्रमाख्यं मारीचन्द्रावयित्वा मखशिरसि शरैः अन्यरक्षांसि निघ्नन् कल्यां कुर्वन्नहल्यां पथि पदरजसा प्राप्य वैदेहगेहं बिन्दानश्चान्द्रचूडं धनुरवनिसुतामिन्दिरामेव लब्ध्वा राज्यं प्रादिष्ठथास्त्वं त्रिभिरपि च समं भ्रातृवीरैः सदारैः. விஸ்வாமித்ரன் யாகம் ஆரம்பித்தப்போ அது முடக்கிறதுக்கு வேண்டி மாரீச்சன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அங்கே ஓடி வந்தாராம். கூட வந்தவாளெல்லாம் பகவான் நிகிரகம் பண்ணினார். யாகானந்தரம் அந்த யாகம் முடிந்தது. அப்போ அந்த மாரீச்சனை ஓடித்தார். மேலும் மற்றவாளெல்லாம் நிகிரகம் பண்ணார் பகவான். யாக அனந்தரம் யாகம் அது கழிஞ்சதும் தூர தேசத்துல தூர ராஜ்யத்துல இருக்கக்கூடிய அவ யாத்திரை புறப்படுறா. போற வேளையில கல்லா இருக்கக்கூடிய அகல்யையை தன்னுடைய திருப்பாத பாம்சுக்களால பரிசுத்தமாக்கி சாபமோக்ஷம் அருள் பண்ணினார் பகவான். மேலும் அந்த விதேக ராஜ்யத்துல பகவான் எத்தினார். பரமேஸ்வரனுடைய வில்லாக கொண்ட திரம்பகத்தை ஒடித்தார். மகாலட்சுமியுடைய புண்ணியாவதாரமாக இருக்கக்கூடிய பூமி புத்திரியான சீதையை விவாகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பகவான் தன்னுடைய மூணு தம்பிமார் அவளோட நவ வதுக்கள் அவளுக்கு மனைவிகளை கொடுத்து அவளுமே அழகான மங்களமான கல்யாணம் பண்ணிண்டா. மேலும் அந்த ஜனக புத்திரிமார் கூட இவ எல்லாருமா அயோத்தியாவுக்கு திருப்பி கிளம்புறா. திருப்பி கிளம்புறதுக்கு தொடங்கினா. திருபிரபி சசமம் மூணு பேரும் மூணு மனைவிகளுமா சசமம் பிராத்ரு வீரை சதாரை ஆருந்தா நேருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கிரமயஸ்வதேஜோ யாதே யாதோஸ்ய யோத்யாம் சுகமிஹ நிவசன் காந்தயா காந்தமூர்த்தே சத்ருக்னேனைகதாதோ கதவதி பரதே மாதுலஸ்யாதிவாசம் தாதாரப்தோபிஷேகஹ தவ கில விஹதஹ கேகயாதீஷபுத்ரியா. காமமூர்த்தியான பகவானே அயோத்தியாவுக்கு போற வேளையில அந்த கோபத்தினால அந்தமா இருக்கக்கூடிய பரசுராமர் அப்படிங்கிறார். ஏன்னா கோபம் ஜாஸ்தியா வரத கண்ணு காணலை அப்படிம்பா. அதுதான் நிதிலையும் சொல்லியிருக்கா யாத்தே யாத்தோசிய யோத்தியாம். கோபத்தினால அந்தனா இருக்கக்கூடிய பரசுராமனை பார்த்தார் நடுவில். என்னதுனால அவருக்கு கோபம் அப்படின்னா ஒரு கதை முன்கதை என்னது லோகத்துல க்ஷத்ரியரை பூரா நான் வந்து இல்லாம பண்ணுவேன் என்று வில்லாளி வீரனான அந்த பரசுராமர் சபதம் எடுக்கிறார். மேலும் நீ மறாத க்ஷத்ரியர் ஜீவித்திருக்காளா பிழைத்திருக்காளா அப்படின்னு பார்த்துருக்க. மேலும் அது மட்டுமல்ல ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு புரியறது பரசுராமருக்கு. சத்திரிய வம்சத்துல ஒருத்தர் இருக்கார் வில்லாளி வீரனா. அது மட்டுமல்ல என் பேர் ராமன் என்கின்ற தன்னுடைய பேரு இருக்கக்கூடியவன் ஒருத்தன் இருக்கார் இப்படின்னெல்லாம் கேட்டதும் ஓ இப்படி ஒருத்தரா இப்படியெல்லாம் இருப்பாளா அப்படின்னு அதனால வந்த கோபமாக்கும். அப்பேற்பட்ட அந்த பரசுராமர் பகவானை பார்க்கிறார் சந்திக்கிறார். அந்த வேளை அந்த ராமர் போற வழியை தடை பண்ணின அந்த பரசுராமர் ஸ்ரீராமனுடைய அஸ்திர வித்தியைகள் பார்த்துட்டு சந்தோஷமடைந்தார். மேலும் தன்னுடைய வைஷ்ணவ சாபமான ஷார்ங்கவும் மேலும் வைஷ்ணவ தேஜஸும் ஸ்ரீராமன்ல சமர்ப்பணம் பண்ணினார்.
அந்த பகவானுடைய அஸ்திர வித்தியகள் எல்லாம் பார்த்துட்டு மேலும் தபஸ் பண்ண போறேன், தன்னுடைய அகங்காரம் கோபம் எல்லாமே போயிடுத்து. மேலும் நான் தபஸ் பண்ண போறேன் என்று மகேந்திரகிரிக்கு போனார் அப்படிங்கிற அயோத்தியா வந்துட்டார் பகவான். எல்லாருமா ஸ்ரீராம ஸ்வரூபியான பகவான் காந்தையா இருக்கக்கூடிய சீதா கூட கொஞ்ச நாள் சௌக்கியமா வாழ்ந்தார். ஒரு நாள் பகவானும் தன்னுடைய பரதன் சத்ருக்னன் எல்லாரும் கூட்டிண்டு யுதாஜித் மகாராஜாவுடைய ராஜதானியில போயிருந்த வேளையில தன்னுடைய அப்பா பகவானுக்கு யுவராஜ்யாபிஷேகம் நடத்தணும் என்று கைகேயி அம்மாட்ட சொல்றா. மேலும் அந்த அபிஷேகம் விக்னம் உண்டாகிறது அப்படிங்கிறா. தாத்தோக்தியாயாது காமோ வனமனுஜவதூ சம்யுதஷ்சாபதாரஹ பௌராணாருத்ய மார்க்கே குஹநிலயகதஸ்த்வம் ஜடாச்சீரதாரி நாவாசந்தீர்ய கங்காம் அதிபதவி புனஸ்தம் பரத்வாஜ மாராத் நத்வா தத்வாக்ய ஹேதோ ரதி சுகமவச சித்திரகூடே கிரீந்திரே. அப்பாவுடைய ஆஜ்ஞைப்படி காணனவாசத்துக்கு ராமர் சாபதாரியா தம்பியான லக்ஷ்மணன் கூடையும் மனைவியான சீதாதேவி கூடையும் புறப்பட்டார். பகவானை யாத்திரை அனுப்புறதுக்கு அங்க இருக்கக்கூடிய புறவாசிகளான ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டா யாத்திரை அனுப்புறதுக்கு. சங்கடம் அவளுக்குமே. வழி மத்தியத்துல பகவானை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஜனங்களை எப்படியாவது மாத்தணுமே, நாங்களும் வரோம் அப்படின்னு கிளம்பினாவா இல்ல, எப்படியாவது அவ இந்த நகரத்துல வசிக்க வைக்கணும் என்று அவ தூங்குற வேளையில அவளுக்கு சொல்லாம அவளுக்கு தெரியாம பகவான் யாத்திரை புறப்பட்டார். மேலும் நிஷாத ராஜாவான குஹனுடைய ராஜ்யத்துக்கு தான் முதல்ல போனார். அங்க ஜடையும் மரவுரியும் அணிந்து அங்கேந்து ஒரு தோணியில கயறி கங்கையை கடந்தார். பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பரத்வாஜ முனியை பார்த்து வந்தனம் பண்ணி அந்த பரத்வாஜ முனியுடைய நியோகம் படி சித்திரகூடம் என்கின்ற பர்வதத்துல சுசுகமா பகவான் வசித்து வந்தார். ஸ்ருத்வா புத்ரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத் ஸ்வர்கயாத்தம் ஸ்வதாத்தம் தப்தோ தத்வாம்பு தஸ்மை நிததித பரதே பாதுகாம் நீதினீம் ச அத்ரிம் நத்வாதகத்வா வனமதி விபுலம் தண்டகம் சண்டகாயம் ஹத்வா தைத்யம் விராதம் சுகதிமகலயச்சாருபோ சாரபங்கி. ராமஸ்வரூபியான பகவான் வந்திருக்கார் அப்படின்னு காட்டுக்கு போயிருக்கார் அப்படின்னு தெரிஞ்சது. மேலும் இங்கேயோ அப்பா துக்கத்திலேயே தன்னுடைய உயிர் பிரியறது. இதை வந்து எப்படியாவது ராமர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பரதர் காட்டுக்கு வர ஸ்ருத்வா புத்ரார்த்தி கிண்ணம் கலு பரத முகாத் பரதருடைய முகத்திலேந்து ஸ்வர்கயாதம் ஸ்வதாதம் அப்பா ஸ்வர்கம் கமித்துட்டார் என்ற விருத்தாந்தம் தெரிஞ்சதும் ரொம்ப துக்கம் வந்துடுத்து ராமருக்கு. மேலும் அப்பாவுக்கு உண்டான உதக கிரியையெல்லாம் பண்ணி சொல்றார், சபதம் எடுக்கிறார். என்னன்னா, 14 சம்வத்சர காலம் கழிந்ததுக்கு அப்புறம்தான் அயோத்தியைக்கு போவேன் என்று. மேலும் பரதனுக்கு சமாதானத்துக்கு வேண்டி பாதுகையை கொடுக்கிறார் பரதனுக்கு. அதுக்கப்புறம் அத்ரி மகர்ஷியை பார்க்கிறார், அவரை நமஸ்காரம் பண்ற. மேலும் அங்கேந்து ரொம்ப அதிவிஸ்திருத்தமான தண்டகாரண்யத்துக்கு பகவான் பிரவேசிக்கிறார்.
அங்க விராதன் அப்படிங்கிற ஒரு அத்துண்ண காயனான அந்த விராதனை பகவான் அங்கேருந்து வதித்தார். மேலும் ஷரபங்க ஆசிரமத்தில் பகவான் பகவத் பக்தனான ஷரபங்க மகர்ஷி கூட இருந்து அவருக்கு முக்தி அருள் பண்ணினேர். அவருடைய சொர்க்க பிராப்தியை பகவான் கண்குளிர்க்க பார்த்தார். நத்வாகஸ்த்யம் சமஸ்தாசரணிகரசபத்ராகிருதிம் தாபசேப்யஹ பிரத்யஸ்ரௌஷீஃ ப்ரியைஷீ ததனுச முனினா வைஷ்ணவே திவ்ய சாபே ப்ரஹ்மாஸ்த்ரே சாபி தத்தே பதி பித்ரு சுஹ்ருதம் வீக்ஷ்ய பூயோ ஜடாயும் மோதாத் கோதா தடாந்தே பரிரமசி புரா பஞ்சவட்யாம் வதூட்யா. அகஸ்தியாசிரமத்தில் போய் அகஸ்தியனை நமஸ்காரம் பண்ணி அங்க அங்க வந்திருக்க கூடின திராகிருதிம் சபத்ராகிருதிம் தாபசேபியா சமஸ்தமான மகர்ஷிகள் எல்லாம் அங்க வந்திருக்க. அவளுடைய நன்மைக்கு வேண்டி ராட்சச வம்சத்தை பூரா அழிக்கணும் என்று பகவான் பிரதிஜை பண்ணிண்டார். மேலும் அகஸ்த மகர்ஷியால தானம் பண்ணப்பட்ட வைஷ்ணவ சாபத்தையும் எடுத்துண்டு பிரம்மாஸ்திரத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிண்டு யாத்திரை பண்ணர்த்த பகவானுடைய அப்பாவுடைய பூர்வ நண்பனான ஜடாயு என்கின்ற பக்ஷி ராஜாவை பார்க்கிறார் பகவான். வீக்ஷ்ய பூயோ ஜடாயும். மேலும் மோதா கோதா தடாந்தே கோதாவரி தீரத்தில் பஞ்சவடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தன்னுடைய மனைவியான சீதாதேவி கூட சந்தோஷமாக வாழ்ந்தார். பிராத்தாயாஷூர்பணக்யா மதனச்சலத்ருதேர் அர்த்தநைர்நிஸ்ஸஹாத்மா தாம் சௌமித்ரௌ விஸ்ருஜ்ய பிரபலதமருஷா தேன நிர்லூனநாசாம் திருஷ்ட்வைனாம் ருஷ்டசித்தம் கரமபிபதிதம் தூஷணம் சத்ருமூர்த்தம் வியாஹிம்சீராசனானபி அயுத சமதிகாம் தக்ஷணா தக்ஷதோஷ்மா. பராக்கிரமசாலியா இருக்கக்கூடிய பகவான் காமம்னால சஞ்சல சித்தமா அந்த தன்னை அடைந்த தன் கிட்ட வந்த சூர்பனகையுடைய அந்த கல்யாணம் பண்ணிக்கணும் என்கின்ற விண்ணப்பத்துக்கு முடியலை. ராமருக்கு முடியலை, லக்ஷ்மண்ட அனுப்புறார். மேலும் லக்ஷ்மண சுவாமி ராமர்கிட்ட அனுப்புறார். இப்படி அந்த சூர்பனகையை போட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா சூர்பனகைக்கு பக்தியோ எதுவும் கிடையாது, காமம் மட்டும்தான். ராட்சசி வேற. மேலும் லக்ஷ்மணன்கிட்ட அனுப்பினாராம். மேலும் கோபம் வந்துடுத்து அந்த சூர்பனகா அப்படிங்கிற அந்த அசுர வம்சத்தில் பிறந்த அந்த சூர்பனகா சீதாதேவி இருக்கிறதுனால தானே நீங்கள் இப்படியெல்லாம் விளையாடுறேன்னு சீதாதேவியை ஆக்கிரமிக்க போகிறத ராமர் பார்க்கவும் லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்து லக்ஷ்மணனால் அந்த சூர்பனகையுடைய நாசிகையை முடிச்சுட்டார். அது என்ன நாசிகைனா மூக்கு, மூக்கு அப்படியே சேதித்து எடுத்துட்டார். மேலும் சூர்பனகை ஓடி போறா அண்ணாட்ட கரண் தூஷணன் போன்ற அவள்கிட்ட போய் சொல்லி ராமரை இப்படி பண்ணிட்டார், அவர் நம்மளையெல்லாம் அழிக்கிறதுக்கு கூட வந்து அழிக்கிறதுக்கு வேண்டி வந்தவாளாக்கும் அப்படின்னு அவளையும் சொல்லி அவ எல்லாருமா யுத்தத்துக்கு கிளம்புறார். பதினாயிரத்தில் அதிகமாக 14,000 அப்படிங்கிற கரண் தூஷணன் அவளையெல்லாம் ஒரே அர்த்தகால முகூர்த்தத்தில் பகவான் வதம் பண்ணுறார். சோதர்யா புரோக்த வார்த்தா விவசதசமுகா திஷ்டமாரீச்ச மாயா சாரங்கம் சாரசாட்சியா ஸ்பிருஹிதமனுகத பிராவதீர் பாணகாதம் தன்மாயா க்ரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தா மகர்ஷி தேனார்த்தோபி த்வமந்தஹ கிமபி
मुदमदास्तद्वधोपाय लाभात् தன்னுடைய சகோதரியான சூர்பனகை வந்து சொன்ன இந்த கதையெல்லாம் கேட்டு பரவசனான ராவணன் மாரீஜன் அப்படிங்கிற அந்த மாதுளனை ஒரு மாயா மிருகமா பஞ்சவடிக்கு போ என்று நியோகம் பண்ணினார். மாயா மிருகத்தை பார்த்து ஆசைப்பட்ட சீதா சீதாதேவி அந்த ராமர்கிட்ட சொல்லவும் சீதாதேவியுடைய ஆசையை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு அந்த மாயா மான் பின்னால பகவான் அதை பிடிக்கிறதுக்கு வேண்டி ஓடினார். மேலும் பகவான் அத அந்த மாயா மானை பாணங்களால நிகிரகம் பண்ணினார். ஹே லக்ஷ்மணா அப்படின்னு மாரீஜனுடைய மாயா ரோதனம் கேட்டு என்ன சொல்லுவா, ஏதாவது ராமருக்கு அபகடம் ஏதாவது உண்டாச்சோ, ராமருக்கு ஏதாவது உண்டாச்சோ அப்படின்னு சீதை சீதாதேவி ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டா. ராமர் தான் கேட்குறாளோ, ராமருக்கு என்னது ஆயிடுதோ, அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் ஒன்று போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஆசிரமத்தில் சீதாதேவி ஏக்கமாக இருக்கா, தனியாக இருக்கா. ராமன் இதுதான் சமயம் என்று சீதாதேவியை எடுத்துட்டு போயிட்டார். ராமர் திருப்பி வந்து சீதாதேவியை காணும் என்றதும் ரொம்ப துக்கம். தன்மாயா கிரந்த நிர்யாபித பவதனுஜாம் ராவணஸ்தா மகார்ஷீத் ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறான். மேலும் வெளியில அப்படின்னா அந்த ராவணன் தான் கொண்டு போயிருக்கார் அப்படின்னு தெரிய வருது. அப்ப அந்த ராவணனை நிகிரகம் பண்ணணும் என்று யோசிக்கிறார். ஆனா வெளியில துக்கமா இருக்க ராமருக்கு, ஆனா உள்ள தெரியறது இதுதான் ஒரு வழி இந்த ராவணனை நிகிரகம் பண்றதுக்கு. நம்மளா போய் ராவணனை நிகிரகம் பண்ணாம அந்த ராவணனே நம்மளுக்கு ஒரு உபாயம் காமித்திருக்கார் அப்படின்னு உள்ள சந்தோஷப்பட்டுக்கிறார் ராமர். தத்வதோபாய லாபாத், ஒரு உபாயம் கிடைச்சது ராவணனை வதம் பண்றதுக்கு என்று. அப்போ பகவானுக்கு துக்கம் இருக்கா, சீதா விரகத்தினால வெளியில துக்கம் காமிக்கிறாளே அப்படின்னு பார்த்தா, மனுஷ ஜென்மம் எடுத்திருந்தால பகவான் லோகாளுக்கு வேண்டி லோகருக்கு வேண்டி காமிக்கிறார். பூயஸ்தன்வீன் விசின்வன் அஹ்ரத தசமுகஸ்தத்வதூம் மத்வதேனே மத்வதேனேதி உக்த்வா யாதே ஜடாயௌ திவமத சுஹ்ருதஹ பிராதனோஃ ப்ரேதகார்யம் கிருண்ணானம் தம் கபந்தம் ஜகநித சபரீம் ப்ரேக்ஷ்யபம் பாத்தடேத்வம் சம்ப்ராப்தோ வாதசூனும் ப்ருஷமுதிதமனாஹ பாஹி வாதாலயேஷ. சீதையை தேடி போகிறதுக்கு வேண்டி பகவான் எங்கே போயிருக்கா அப்படின்னு தெரியலே. அப்போ ஆறு சொல்கிறா அப்படின்னா, ஜடாயு ராவணன் என்கின்ற விஜின்மன் அஹ்ருத தசமுகஹ, பத்து தலை கொண்ட அந்த ராவணன் மரண வக்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவியை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு அந்த உயிர் போகிற நிமிஷத்தில் ஜடாயு சொன்னார். மேலும் தனக்காக இவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்காளே அப்படின்னு பகவான் அந்த ஜடாயுவை தலோடினார். பகவத் சுகிருத்தான நண்பனான அந்த பக்ஷிராஜன் ஸ்வர்க்கம் அடைந்தார் பகவானுடைய ஸ்பர்ஷனத்தினால. மேலும் அந்த ஜடாயுக்கு சம்ஸ்காராதி கர்மங்கள் எல்லாம் பண்றார் பகவானே, அஹோ பாக்யம். மேலும் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சீதையை தேடலாம் அப்படின்னு கிளம்புறார் லக்ஷ்மணனையும் கூட்டிண்டு. மேலும் கபந்தன் அப்படிங்கிறவனை நிகிரகம் பண்ணினார். யோகினியான சபரிக்கு பம்பா நதி தீரத்தில் பிரேட்சிய பம்பா தடேத்வம் சபரீம், சபரிக்கு பம்பா நதி தீரத்தில் சபரிக்கு முக்தியை கொடுத்தார்.
அதுக்கப்புறம் சம்பிராப்தோ வாதசூனும் வாயு புத்திரனான ஹனுமானை பார்க்கிறார். இப்படியெல்லாம் சரித்திரம் போறது. பாஹிவாதாலயேஷ ராமமூர்த்தியான குருவாயூரப்பா அப்படின்னு சொல்றாரு. இங்க என்னை காப்பாத்தனம் என்று அந்த தசகத்தை பூர்த்தி பண்ணி மேலும் 35வது தசகத்துல நாராயண பட்டதிரி ராமாயணத்தை கண்டினியூ பண்றார். நீத சுக்ரீவ மைத்ரீம் ததனு ஹனுமதா துந்துபேஹ் காயமுச்சைஹி க்ஷிப்த்வா அங்குஷ்டேன பூயோ லுலுவித யுகபத் பத்ரினா சப்தசாலான் ஹத்வா சுக்ரீவ காதோத்யத மதுல பலம் பாலினம் வியாஜவ்ருத்யா வர்ஷாவேலாமனைஷீஹி விரஹ தரளிதஸ்த்வம் மதங்காஶ్రமாந்தே. பகவான் ஹனுமானால சுக்ரீவனுமாகவும் சக்கியம் பண்ணப்பட்டார். ஹனுமான் தான் சுக்ரீவனையும் பகவானையும் ஒன்று சேர்த்தார். மேலும் க்ஷிப்த்வாங்குஷ்டேன பூயோ லுலுவித யுகபத் பத்ரினா சப்தசாலான். அதுக்கப்புறம் பாலியை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஸ்ரீராமன் சமர்த்தனா இருப்பாரா அப்படின்னு சுக்ரீவனுக்கு உண்டான அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்கு வேண்டி துந்துபி என்கின்ற அசுரனுடைய சரீரத்தை தன்னுடைய அங்குஷ்டத்தினால தூக்கி எறிந்தாராம். மேலும் ஒரே ஒரு பானத்தினால ஹத்வா சுக்ரீவ காதோத்யதமதுலபலம் பாலினம் வியாஜவ்ருத்யா ஒரே ஒரு பானத்துல 7 கரிம்பலகளை உருமித்து வீழ்த்தினார். ஒரே ஒரு பானத்துல 7 வெட்டி கீழே போட்டார். சுக்ரீவனுக்கு நிகிரகிக்கிறதுக்கு தொடங்கின அதிபலவானான பாலியை வியாஜகிருத்தியை பண்ணி நிகிரகம் பண்ணினார். மேலும் மதங்காஶ்ரமன் பக்கத்துல சீதையுடைய வேறுபாடுல துக்கம் அடைந்தார். அப்படி பகவான் பல வருஷமும் கழித்து கூட்டினார். வர்ஷாவேலாமனைஷீஹி வருஷங்கள் கழித்து கூட்டினார் அந்த மதங்காஶ்ரமத்துல. சுக்ரீவேணானுஜோக்த்யா சபயமபியதா வியூஹிதாம் வாஹினீம் தாம் ரிக்ஷாணாம் வீக்ஷ திக்ஷு த்ருதமததயிதா மார்கணாயவனம் ராம் சந்தேஷம் ஜாங்குலீயம் பவனசுதகரே பிராதிஷோ மோதசாலி மார்கே மார்கே மமார்கே கபிபிரபி ததா த்வத் பிரயாச பிரயாசை. வருஷ காலாந்தரம் கிஷ்கிந்தையில லக்ஷ்மணனால சுக்ரீவன் ஏன் திருப்பி வரலை, சுக்ரீவன் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரே சீதையை பார்க்கலாம் என்று, ஆனால் வரலையே அப்படின்னதும் லக்ஷ்மணன் பயமுறுத்தினார் சுக்ரீவன். சுக்ரீவன் வேகம் பகவான்கிட்ட முன்னால வரார். ஒரு பெரிய வானர படையை பல விபாகங்களா திருத்து எல்லா திக்குகளுக்கும் சீதையை தேடிண்டு வாங்கோ அப்படின்னு நியோகிக்கிறார். சன்னத்தமா இருக்கக்கூடிய அந்த வானரப்படையோ சந்தோஷமா பகவானுக்காக வாழும் போனா. மேலும் பகவான் ஹனுமானுடைய கையில சந்தேஷம் ச அங்குலீயம் பவனசுதகரே. ஆஞ்சநேயர் ஹனுமான்கிட்ட கையில அங்குலியத்தை ஒரு அடையாள வாக்கியமா கொடுத்தார். சீதை ஒரு கால் நீ பார்த்தையாகில் சீதை நம்பணமே, அதுக்காக ஒரு அங்குலியத்தை கொடுத்தார். அப்போ அந்த வானரர்கள் சீதையை தேடுறதுக்கு வேண்டி எல்லாரும் அவாவா இடத்துக்கு சொன்ன இடத்துக்கெல்லாம் கிளம்பினார்கள். பிரக்ஷுத்யோத்யானமக்ஷ க்ஷபணசணரண சோடபந்தோ
दशास्यं दृष्ट्वा प्लुष्ट्वा च लंकां झटिति स हनुमान् मौलिरत्नं ददौ ते। भगवान रामरूपिया வந்திருக்கக்கூடன அந்த பகவான் அவள்கிட்ட எல்லாமே சொல்லி கொடுக்குறா. இப்படி எல்லாம் மக்கள் நடந்தது, ஜடாயு வந்து சொன்னா ராவணன் தூக்கிட்டு போனான் அப்படின்னு அந்த கதா விற்த்தாந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்தார். இதெல்லாம் கேட்டுட்டு ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார், சமுத்திரத்தை தாண்டி லங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனத்தில் அந்த சீதாதேவி சீதாதேவியை காண்றா ஆஞ்சநேயர். மேலும் அந்த சீதாதேவிகிட்ட ராமர் தந்து அனுப்பின அந்த அங்குலியத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ஹனுமான் அந்த லங்கையில் இருக்கக்கூடிய உத்தியானங்கள் எல்லாத்தையும் தகுடுபொடி ஆக்கிறார். ராவண புத்திரனான அக்ஷகுமாரன் அப்படிங்கிறவனை கொன்னார் பகவான் அந்த ஆஞ்சநேயர். மேலும் மேகநாதன் அப்படிங்கிற ராவண புத்திரனுமா யுத்தம் நடக்கிற வேளையில் பிரம்மாஸ்திரம் அந்த மேகநாதன்ட்ட இருந்துதான். அப்போ அதுக்கு வழங்கி கட்டுண்டப்பட்ட மேலும் ராவணனை பார்க்கறதுக்காக தான் இந்த லீலை எல்லாமே. அப்படி ஆஞ்சநேயர் ஹனுமான் அந்த ராவணனை பார்த்தார். அதுக்கப்புறம் லங்கையை மொத்தம் தகிப்பித்தாராம் அவர். திருஷ்டுவா பிளஷ்டுவா சலங்காம் ஜட்டிதி சஹனுமான் லங்கையை பூரா தகிப்பித்து வேகத்தில் கடல் கடந்து சீதையா சீதா பிராட்டி கொடுத்துருக்கக்கூடிய அந்த சூடாமணி அந்த அடையாள வஸ்துவாக பகவான்கிட்ட கொடுத்தார். கண்டேன் சீதையை என்று ஹனுமான் வரத்தை ராமரும் நம்பணமே அப்படிங்கிறதுக்காக சீதாதேவி தன்னுடைய சூடாமணி கொடுத்து அனுப்பியிருந்தாலாம். அந்த சூடாமணி ராமர்கிட்ட காண்பித்தார். त्वं सुग्रीवांगदादि प्रबल कपिचमू चक्र विक्रांत भूमि चक्रो विक्रम्य पारे जलधि निशिचरेन्द्रानुचाश्रियमाणः तत्प्रोक्तं शत्रुवार्तां रहसि निशमयन् प्रार्थना पार्थ्य रोष प्रास्ताग्नेयास्त्र तेजस्त्र सदुदधि गिरा लब्धवान् मध्यमार्गम्। பகவான் சுக்ரீவன் அங்கரன் என்று என்கின்ற பிரபல வானரர்கள் கூட பூமண்டலம் நிறைஞ்சு நிற்கக்கூடிய வானரப்படை அப்பேற்பட்டு வானரப்படை கூட சமுத்திர தீரத்தில் எத்தினார். அப்போது ராவணனுடைய தம்பியான விபீஷணன் பகவான்கிட்ட அபயம் என்று வந்தாராம். பாரே ஜலதி நிஷிதர் நிஷிச்சரேந்திரானுஜாஸ்ரீயமான அபயம் என்று என்னை சேர்த்துங்கோள் அப்படின்னு வந்தா. அந்த விபீஷணனால் சொன்னப்பட்ட ராவண விற்த்தாந்தங்கள் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் லங்கைக்கு போகலாம் அப்படின்னு சமுத்திர மத்தியத்தில் அந்த வழித்தரத்துக்கு வேண்டி வருணதேவன்கிட்ட விண்ணப்பித்தார். அப்படி வருணதேவனோ பகவானுடைய அந்த விண்ணப்பம் கை கொண்டு முதல்ல அக்செப்ட் பண்ணலையா, அப்போ கோபம் வந்துடுத்து. ஆக்னேயாஸ்திரம் பிரயோகிக்கிறார் அவர். இதில் சொல்கிறார், பிராஸ்தாக்னேயாஸ்திர தேஜஸ்திர ததுததிகிரா லப்தவான் மத்திய மார்க்கம். அந்த ஆக்னேயாஸ்திரம் பிரயோகம் பண்ணுறத பயந்து போன அந்த சமுத்திர தேவன் பகவானுக்கு வழி கொடுத்தார். கடல் கடக்கிறதுக்கு உபாயம் சொல்லி கொடுத்தார். கீஷைராசாந்தரோபா ஹிருதகிரிணிகரைஹி சேது மாதாப்ய யாதோ யாத்தூன்யாமர்த்திய தம்ஷ்ட்ரா நகஷிகரிஷிலா சாலசஸ்திரை ஸ்வசைனி வியாகுர்வன் சானுஜஸ்வம் சமர புவிபரம் விக்ரமம் சக்கரஜயத்ரா வேகா நாகாஸ்திரபத்தஹ பதக பதிகருன் மாருதைர் மோசிதோ பூ. வானரர்களால் கொண்டு வரப்பட்ட பர்வதங்களாலையும் சமுத்திரத்தில் அந்த கல்லெல்லாம் முள்ள முள்ள வைத்து வைத்து லக்ஷ்மணனையும் பகவானையும் அந்த லங்கையை தாண்ட வைத்தார்கள் அந்த வானரர்கள். அந்த வானரப்படை இராட்சசன்மாரால் தன்னுடைய பல்லுகளும் நகங்களும் பர்வத சிகரங்களாலேயும் கல்லுகளினாலேயும் கரிம்பனைகளாலேயும்
எல்லாம் அடித்தார்கள் அந்த ராட்சசன்மாரால். ஆனாலும் அவ வந்து பகவானுக்காக என்று பரம கருணை இல்லைனா அன்புனால அவ வந்து பண்ணினான். பகவானோ லக்ஷ்மணனும் சேர்த்துண்டு அந்த ராட்சசன்மாருக்கு எதிராக அரக்கன்மாருக்கு எதிராக மகாபராக்கிரமங்கள் காட்டின்றிருக்கிறத ராவணபுத்திரனான இந்திரஜித்து வேகம் வரார். நாகாஸ்திர பந்தம், நாகாஸ்திரத்தால் அந்த சைன்யத்தையே பந்திக்கிறாராம். அந்த அவசரத்தில் பகவானுடைய வாகனமான கருடர் வராராம். பிரத்யக்ஷமாக அந்த சிறக அடிச்சுண்டு வீசிண்டு வரசா சப்தம், முன்னால் கருடர் வந்தால் முன்னால் வேதம் ஒழிக்கும் அப்படின்னு இருக்கு. அந்த வேதம் அந்த சப்தம் கேட்டதுமே நாகங்கள் எல்லாம் பந்தனம் எல்லாம் மாற்றி மாற்றி தன்னுடைய அந்த பொத்துக்குள்ளே போயிட்டான். எல்லாருடையும் பந்தனமும் போய்விட்டது. கருடாழ்வார் வந்ததும் சௌமித்ரிஸ்த்வத்ர சக்தி பிரகிருதிகளத சுர்வாத ஜாத்மீத சைல கிரானாத் பிராணானுபேதோம் வியக்ருணுத குஸ்ருதி ஷ்லாகினம் மேகநாதம் மாயாக்ஷோபேஷு வைபீஷண வசன ஹிருத ஸ்தம்பன கும்பகர்ணம் சம்பிராப்தம் கம்பிதோர்வீதலம் அகில சமூ பக்ஷிணம் வியக்ஷிணோஸ்வம். யுத்தத்தில் இந்திரஜித்தால் பிரயோகிக்கப்பட்ட அந்த ஆகாதத்தினால் அந்த நஷ்ட பிராணனா இருந்த சௌமித்ரி, சௌமித்ரி வந்து அந்த இந்திரஜித் பிரயோகிக்கப்பட்ட அந்த விஷயத்தினால பிராணன் போயிடுத்தான். அந்த வேளையில பர்வதத்தில் இருக்கக்கூடிய மிருத சஞ்சீவினி அப்படிங்கிற சித்த ஔஷதம் கொண்டு வரப்பட்டுதான். அந்த மனம் நுகர்ந்ததுமே ஏதோ தூங்கி எழுந்திருக்கிற மாதிரி எழுந்தாராம். அதுக்கப்புறம் மாயா யுத்தத்துல வைதக்தியம் வரின அந்த மேகநாதனை, மேகநாதன்னா இந்திரஜித், அந்த இந்திரஜித்தை லக்ஷ்மணனே நிகிரகம் பண்ணினார். ஸ்லாகினம் மேகநாதம் அப்படி லக்ஷ்மணனே நிகிரகம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் ராட்சசன்மார் கூட நானா பிரகாரத்திலையும் மாயைகள் காட்டி மூர்ச்சாதி விகாரங்களுக்கெல்லாம் அதீனனாக தீர்ந்த பகவான் பிபீஷனுடைய வச்சனங்கள் கேட்டுட்டு பரமார்த்த போதம் திருப்பி எடுத்துண்டார். விகாரங்களுக்கு அடிமைப்பட்டு போயிடுத்து. ஆனால் அதை வந்து விபீஷனுடைய வச்சனங்கள் கட்டு பகவான் வீண்டெடுத்தார், திருப்பி எடுத்துண்டார். அதுக்கப்புறம் அமிதமான தேகபாரத்தால் பூமண்டலத்தை பூரா குலுக்கிண்டு அந்த வானர சைன்யத்தை பிடித்து பக்ஷிச்சென்றிருந்தாளாம். ஆறு கும்பகர்ணம் சாற்றின்றிருந்த அந்த யுத்த பூமியில எத்தின ஆற கும்பகர்ணனை வதம் பண்ணினார் பகவான். கிருண்ணஞ்சம் பாரி சம்பிரேஷித ரத கவச்சௌ ராவணேராபியுத்யன் பிரம்மாஸ்திரேணாசிய பிந்தங்களதிமபலாம் அக்னிசுத்தாம் பிரகிருண்ணன் தேவஸ்ரேணி வரோஜீவித சமரமிருதைஹி அக்ஷதை ருக்ஷசங்கைஹி லங்காபர்த்ரா ச சாகம் நிஜநகர மகா சப்ரிய புஷ்பகேண. கும்பகர்ணனுடைய இழப்புக்கு அப்புறம் ராவணன் யுத்தத்தில் இறங்கிவிட்டார். கும்பகர்ணனே வதம் பண்ணிட்டாளே அப்படின்னு கோபம். தேவேந்திரனால் கொடுத்து அனுப்பப்பட்ட தேரும் போர் சட்டையும் எடுத்துண்டு பகவான் பிரம்மாஸ்திரத்தால ராவணனுடைய பத்து தலையை மறுத்து போட்டார். பிரம்மாஸ்திரேணாசிய பிந்தங்களதிமபலாம் அக்னி சுத்தாம் பிரகிருண்ணன். ராவண யுத்தம் நடக்கிறது, பிரம்மாஸ்திரத்தால பத்து தலையும் அறுத்து போட்டார் தன்னுடைய. மேலும் என்னன்னா அக்னி சுத்தாம் பிரகிருண்ணன் அப்படிங்கிற தன்னுடைய மனைவியான சீதையை அக்னி பிரவேசம் பண்ண வைத்தார், சுத்தமாக்கினார், எல்லாருக்கும் தெளிய வைத்தார். அதுக்கப்புறம் யுத்தத்துல மரணமடைந்த கபில குலத்தை எல்லாம் தேவர்களுடைய வரத்தினால ஜீவன் கொடுத்தார் பகவான். அதுக்கப்புறம் சகல வானர்களையும் இப்பத்த லங்காதிபதியான விபீஷணனையும் கூட்டிண்டு
சீதா சமேதம் புஷ்பக விமானத்துல ஏறி ஸ்வராஜதானியான அயோத்தியாபுரிக்கு பகவான் திருப்பி வந்தார். சப்ரிய புஷ்பகேன பிரீதோ திவ்யாபிஷேகைஹி அயுத சமதிகான் வத்சரான் பரியரன்சீஹி மைதில்யாம் பாபவாசா சிவ சிவ கிலதாம் கர்ப்பிணீம் அப்யஹாசீஹி சத்ருக்னேனார்தயித்வா லவண நிஷிசரம் பிரார்த்தய சூத்ரபாஷம் தாவத் வால்மீகி கேஹே கிருத வசதி ரூபா சூத சீதா சுதௌ தே. ராவண வதம் முடிந்தது. திருப்பி அயோத்தியில வந்த அந்த திவ்யங்களான பதார்த்தங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பகவான் 14 வருஷம் சுகமா வாழ்ந்து திருப்பி வந்த. அதுக்கப்புறம் இங்கே ராஜதானியில் சௌக்கியமாக 16,000 அதிகம் பகவான் சௌக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறா. மேலும் மைதிலி அப்படின்னா சீதாதேவி. அந்த சீதாதேவியை எல்லாரும் ஜன அபவாதம் பயங்கரமாக எடுத்து, ஜன அபவாதம் காரணம் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய சீதாதேவியை விட்டார் ராமர் அப்படிங்கிறார். திடீர்னு சிவ சிவ கிலத்தாம் பாபவாஜாம், கஷ்டம் கஷ்டம் பாபவாக்கு உச்சரித்துட்டேனே அப்படின்னு நாராயண பட்டதிரி சிவ சிவா அப்படிங்கிறா. எதுக்கு அப்படின்னா பாப பரிகார்த்தம் சிவ சிவா சொன்னா பாபம் போயிடும். ஏன்னா இதெல்லாமே சங்கல்பம், ஒரு சங்கல்பத்தினால பண்ணினார். லௌகிகமாக பார்க்கறதுனால அது தப்பு, அதனால் நான் தப்பாக சொல்லிவிட்டேன் சிவசிவா அப்படின்னு அந்த ஸ்லோகத்திலேயே அவர் வந்து நாராயண பட்டதிரி தன்னுடைய பாபத்துக்கு பரிகாரம் பண்ணிவிட்டார். சத்ருக்னேனார்தயித்வா லவண நிஷிசரம், லவணன் அப்படிங்கிற ஒரு ராட்சசனை பகவான் சத்ருக்னனை வைத்து கொண்டு நிகிரகம் பண்ணினார். மேலும் மோக்ஷேச்சுவான சூத்ரமுனியை வதித்தார். மேலும் இந்த அவசரத்தில் வால்மீகி ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டு வந்த அந்த சீதா பிராட்டி லவன் குஷன் அப்படின்னு அழகா சொல்றாருல, லவண நிஷிச்சரம் பிரார்த்தய சூத்ரபாஷம். லவணனையும் குஷனையும் சீதா பிராட்டி பெற்றெடுத்தாள். வால்மீகேஸ்வத்சுத்தோத்காபிதமதுரக்ருதே ஆத்யயா யக்ஞவாடே சீதாம் த்வய்யாப்து காமே க்ஷிதிமவிஷதஸௌ த்வம் ச காலார்த்திதோ பூஹ். ஹேதோ சௌமித்ரே காதே ஸ்வயமத சரயோ மக்ன நிஷேஷ பிருத்யை சாகம் நாகம் பிரயாதோ நிஜபதமகமோ தேவ வைகுண்டமாத்யம். பகவானுடைய யக்ஞவாடத்தில் வைத்து பகவானுடைய புத்திரர்களான வால்மீகியால் எழுதப்பட்ட மனோகரமான காவியம் அந்த குழந்தைகள் ஆலபித்துன்றிருந்தாராம். அந்த குழந்தைகளவனும் குஷ, அந்த ராமருடைய குழந்தையினால் ராமர் கேட்குறார். லவன் குஷன் இவா ரெண்டு பேரும் ராமாயணத்தை அழகா அந்த காவியத்தை அழகா ஆலபித்துன்றிருந்தார். இதை வந்து யக்ஞவாடத்தில் வச்சு பகவான் கேட்டார். ராமாயண கதை கேட்டு பகவான் வால்மீகியுடைய ஆஜ்ஞையைப்படி சீதாதேவியை திருப்பி ஸ்வீகாரம் பண்ணிட்டார். ஆனால் தேவியோ சீதா பிராட்டியோ பூமி மாதாவுடைய மடியிலே உட்கார்ந்து இந்த லோகத்திலேருந்து அப்பிரத்யக்ஷமானா. காலதேவனுடைய விண்ணப்பத்தினால லக்ஷ்மணனையும் வேண்டா வைக்கிறார். அதுக்கப்புறம் தன்னுடைய பக்தரான எல்லாரும் கூட கூடி பகவான் தன்னுடைய பக்தால் கூட அந்த சரயூ நதி அப்படிங்கிறார், சரயூ நதியில் முங்கி பகவான் வைகுண்ட லோகத்தை அடைந்தார் அப்படின்னு தன்னுடைய ஜென்மம் ராமாவதாரம் அங்க பூர்த்தி ஆகிறது. சோயம் மர்த்தியாவதாரஸ்தவ கலு நியதம் மர்த்திய சிக்ஷார்த்தமேவம் விஸ்லேஷார்த்தி நிராக தியஜனமபி பவே காமதர்மாதி சக்தியா நோ சேத் ஸ்வாத்மானுபூதேஹ
क्वनु तव मनसो विक्रिया चक्रपाणे सत्वं सत्वैकमूर्ते पवनपुरपते याधुनु व्याधितापा। பிரம்மஸ்வரூபியான பகவானே, உங்களுடைய இந்த ராமாவதாரம் காமத்தில் அத்தியாசக்தியாக இருக்கிறவாளுக்கு விரக வேதனைகள் கொடுக்கும், அதி தர்ம அனுஷ்டானமாக இருக்கிறவாளுக்கு தர்ம அனுபவம் கொடுக்கும், அதர்மம் பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு அனுபவம். அதனால் காமத்திலையும் தர்மத்திலையும் அத்தியாசக்தி படாது அப்படிங்கிற மேலும் ஒரு ஒருத்தர் எப்படி வாழணும் என்று லோகருக்கு காமிக்கிறதுக்கு வேண்டிய மத்திய சிக்ஷார்த்தமேவம், அதுதான் ராமாவதாரம். ராமாவதாரத்தினுடைய நோக்கமே அதுதான், எப்படி தர்மப்படி வாழறது அப்படின்னு காமிக்கக்கூடாது. மத்திய சிக்ஷார்த்தமேவம், மனுஷாளுக்கு எப்படி வாழறது, லோகர்களுக்கு வேண்டிதான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். இல்லைன்னா ஆத்மா ராமன் அல்லவோ? பகவானுக்கு எங்க ராகம் துவேஷம் மோகம் எல்லாம், மானசிக விகாரங்கள் பகவானுக்கு எங்க இல்லையே? மனுஷியாளுக்கு தான் இதெல்லாம் இருக்கு. தௌர்பல்யம், நம்மளுக்கு அழறது அப்படிங்கிற விகாரங்கள் ஒன்றும் பகவானுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா மனுஷனா பிறந்தா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்கு வேண்டி பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி அந்த ராம அவதாரத்தினுடைய அந்த தத்துவத்தையும் போதனை பண்றார் இந்த ஸ்லோகத்துல. அப்பேற்பட்ட ராமஸ்வரூபியான சுத்தஸ்வரூபியான பகவானே குருவாயூரப்பா, என்னுடைய வியாதியிலேருந்து என்னை காப்பாற்றணும், என்னுடைய வியாதி தாப்பான், என்னுடைய அந்த தாபத்திலேருந்து எனக்கு முக்தி தரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த ராமாவதாரத்தை குருவாயூரப்பனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுறார். ஜனகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய நாராயண அகில குரு பகவன் நமஸ்தே.